Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு umbrella top தான் வந்து பார்க்க போறோம். இது வந்து ஒரு குட்டி ஸ்லீவ் வச்ச மாதிரியான ஒரு டாப். இதோட அளவுகள் எவ்வளவு அப்படினு பாத்தீங்கன்னா 36 இன்ச் உள்ள ஒரு டாப் இது. இதோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். First, body height na mark panikiren. Body height 14 inch. Neck oda alavu pathinga appadina 2.5 inch vandu na mark pandren. Shoulder 3.5 inch vandu na mark pandren. Mutto half shoulder 6 inch vandu na mark panirken. Adula 2.5 inch neck ku 3.5 inch shoulder ku na mark pannirken. Adutathu nama sleeve oda uyiratha mark panna porom. Sleeve oda uyiram 6 inch. 6 inch mark pannirken. Ipo neck oda uyiram 5 inch na adu mark pannikiren. Idu vandu front neck. Body oda alavu evlo appdin pathingna na sewing allowance oda seitha 10 inch வந்து நான் மார்க் பண்றேன். இப்போ neck வந்து வரையி விட்டுறலாம். Neck வந்து round neck தான். அத நான் வரையி விட்டுறேன். Sleeve உட height, body உட length எல்லாமே வந்துட்டு scale வச்சு நாம mark பண்ண எல்லா புள்ளிகளையும் நாம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த சைடுல hip சைடுல ஒரு 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி மேல் பக்கமா ஒரு கோடு போட்டு அதையும் வந்து கட் பண்ணிக்கணும். கையோட சென்டர் பகுதியில இருந்து ஒரு 1 இன்ச் எடுத்து mark பண்ணிக்கோங்க. கையோட அளவை ரெண்டா பிரிச்சு அதையும் mark பண்ணிக்கோங்க. இது கை ரவுண்ட் வரையிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அவ்வளவுதான். இப்போ இது எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படினா நம்ம அளந்து அளவுகள் சரியா இருக்கா அப்படிங்கறத வந்துட்டு கரெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்க அப்படினா back neck. Back neck க்கு வந்து கரெக்ட்டா அந்த front ல இருந்து அந்த edge mark பண்ணிட்டு back ல இருந்து அளவுகள் எடுத்து ஒரு 4 இன்ச் வந்து நான் மார்க் பண்றேன். ஃப்ரண்ட் neck வந்து 5 இன்ச் வச்சோம். பேக் neck வந்து நான் 4 இன்ச் மார்க் பண்ணி அதுவும் ஒரு ரவுண்ட் ஷேப்ல நான் வரையி விட்டுறேன். பேக் சைடும் வந்து ரவுண்ட் neck தான். ரொம்ப டீப் neckலாம் கிடையாது. நார்மலா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துறலாம். இப்போ எங்கெங்கெல்லாம் ஸ்டிச்சிங் நிக்கணுமோ அங்கெல்லாம் அர்காத் போட்டு மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரண்ட்ல ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு armhole வந்து டிப் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு 9 இன்ச் அளவுக்கு லெந்த் எடுத்துட்டு ஒரு 5.5 இன்ச் ஸ்லீவ் ஓட லெந்த் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து ஸ்லீவ் ஓட ரவுண்ட். அந்த கையோட ரவுண்ட் மார்க் பண்றதுக்கு நான் 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அங்க இருந்து ஒரு 7 இன்ச் அளவுக்கு நான் ஸ்லீவ் ஓட ரவுண்ட வந்து மார்க் பண்றேன். மொத்தம் நம்ம வந்து 9 இன்ச் வந்து வச்சிருக்கோம். கீழ 6.5 இன்ச் கீழ் கை ரவுண்ட் 6.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். நம்மளோட அளவுகளை அப்படியே எடுத்துட்டு அதல பேஸ் பண்ணி நாம கை வந்து கட் பண்ணிக்கலாம். இத இந்த மாதிரி அளந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு அந்த கை ரவுண்ட் வந்து கரெக்ட்டா வந்திருக்கா அப்படிங்கறது வந்து தெரிஞ்சிரும். இப்ப ஸ்கேல் வச்சு சைடு வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்கேல் அளவு விட்டீங்க அப்படினா ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வந்து கரெக்ட்டா இருக்கும். இப்ப இது எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துட்டு கையோட குழிய கட் பண்ணி எடுக்க போறோம். ஃப்ரண்ட்ல நம்ம குளிச்சு விட்டுவோம் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு அத வந்து கட் பண்ணி எடுத்துறலாம்.
இப்போது ஸ்கர்ட் பார்ட் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸ்கர்ட் பார்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த சமோசா மாதிரி வந்து மடித்து போட்டுக்கணும். இது நாலு ஃபோல்டிங் எல்லாம் இருக்கும். மேலே இருந்து ஒரு 12.5 இன்ச், எனக்கு வந்து 9 இன்ச் வந்து ஹிப்போட ரவுண்டு வந்து தேவை. அது வந்து நீங்கள் மேலேருந்து 12 இன்ச் எடுத்தீங்க அப்படின்னா மூணு சைடுமே வந்து ஈவனாக வரா மாதிரி எடுத்து மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா 9 இன்ச் கரெக்டாக உங்களுக்கு அந்த ரவுண்டு வந்து கிடச்சிரும். சென்டரை மார்க் பண்ணிவிட்டு 31 இன்ச் வந்து சைடில் லென்த்து வருது. நான் என்னோடய பக்கத்தில் ஃபோல்டிங் பக்கத்தில் 33 இன்ச் மார்க் பண்ணுறேன், சென்டரில் 31.5 மார்க் பண்ணுறேன், இந்த சைட்லேயும் நான் வந்து 31.5 மார்க் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் டீப்பாக தூங்குற மாதிரியும், பேக் சைடு இல்லை சைடில் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக மேலே ஏற்றுன மாதிரியும் இருக்கும். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி நம்ம அம்பர்லா கட் போடும்போது இந்த அம்பர்லா கட்டில் வந்து இது ஒரு வேரியேஷன். கட் பண்ணி போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோடய டிஃப்ரென்சியேஷன் வந்து உங்களுக்கு தெரியும். ஒரு 2 இன்ச் மட்டும் ஃப்ரண்ட்டில் வந்து லென்த் வரா மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபேன்சியான அம்பர்லா டாப் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அம்பர்லா டாப்லேயே வந்து நிறைய வேரியேஷன் இருக்குது, அதில் இது இது ஒரு டைப்பு. நான் இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பட்டன் ஷோ பட்டன்ஸ்க்காக வந்து நான் ஒரு கிளாத் எடுத்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு கிளாத் எடுத்து அது ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு வந்து நான் ஃபோல்டிங் பண்ணி வச்சுருக்கேன். 3/4 இன்ச் வந்து உள்ள மடிப்புக்கு நான் கொண்டு போயிட்டேன். இதை வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் தையிலே போட்டுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இதை கட் பண்ணி எடுத்துருவோம். எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நான் நெக் பீஸ் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். நெக்குக்கு நான் வந்து கேன்வஸ் வச்சு அயன் பண்ணி வச்சுருக்கேன். அதை பின் போட்டுட்டு அதை வந்து அவுட்ரு சைடில் திருப்பிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து சைடில் ஃபோல்டிங் பண்ணிவிட்டு நீங்கள் உள்பக்கமாக மடித்து தைக்கணும். அவ்வளோதான், இந்த மாதிரி மடித்து தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிசிறு வந்து வெளியில் தெரியாது, ரொம்ப நீட்டாகவும் ஃபினிஷிங்காகவும் இருக்கும். நீங்கள் இதை வந்து ஃபஸ்ட்லேயே கூட கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்துட்டு ட்ரெஸ்ஸில் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். நான் அடுத்த நெக்கு கட் பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இது வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்கு ஃபினிஷிங் பண்ணுறது. முதல்லையே வந்து நெக்கோட பீஸை ஃபினிஷிங் பண்ணிவிட்டு கூட நம்ம வந்து வச்சு தைக்கலாம். நீட்டாக வரும் ஃபினிஷிங்கு, இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு கீழே வந்து நான் தையல் போடலை, ஹெம்மிங் தான் பண்ண போகிறேன். அப்படி பண்ணிங்க அப்படின்னா தான் ரொம்பவே நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். நான் ஃப்ரண்டில் 2 டாட் மட்டும் போட்டுக்கிறேன், அதே மாதிரி பேக் சைட்லேயும் டாட் வரும். அதை அடுத்த பீஸு நம்ம ரெடி பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இது வந்து நான் முதல்லையே வந்து பீஸ் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு உள்ளுக்கு மடித்து தையல் போடணும். அதுக்கு முன்னாடி இதோட டாட்டை நம்ம வந்து பிடிச்சிடலாம். ஃப்ரண்ட்டில் பிடிச்ச மாதிரியே இதுக்கு ஒரு 3 இன்ச் அளவுக்கு வந்து டாட் பிடிச்சிட்டு ஃப்ரண்ட்டோட பீஸை எடுத்து இந்த ஷோல்டர் லைனில் வச்சு நம்ம ஷோல்டர் ஃபினிஷ் பண்ணிக்க போகிறோம். இப்போது சைடில் மடித்து உள்பக்கமாக நம்ம தையல் போட்டுக்கலாம். ஸ்லீவ் வந்து ஒரே ஒரு ஃபோல்டிங் கொடுத்துட்டு மடித்து தையல் போட போகிறோம். அடுத்த ஸ்லீவுக்கும் நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு ஸ்லீவை வந்து நம்ம இதோட ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்லீவும் நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஒவ்வொரு ஸ்லீவுக்கும் 2 ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கோங்க. இப்போது ஹிப்பு வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஹிப்பு இந்த மாதிரி சென்டரை வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக வச்சு ஸ்டிச்சஸ் போடுங்க. ஹிப் லைனுக்கும் நம்ம 2 ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம். அடுத்த பக்கத்துக்கான ஹிப்பை நம்ம ஜாயின் பண்ணுறோம்.
அதுக்கும் நான் ரெண்டு ஸ்டிச்சிங் வந்து போடுறேன். இப்போ நான் வந்து சைடு ஜாயின் பண்ணிக்கிறேன். ரெண்டு பக்கத்துக்கும் சைடு ஜாயின் பண்ணிவிட்டு இப்போது பாட்டம் நம்ம மடித்து அடிச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வர ஆல் இங்கிலீஷ் ஆப்ஷனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அவ்வளோதான், இந்த ட்ரெஸ்ஸோட ஃபினிஷிங் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போது இது ட்ரெஸ் வந்து எவ்வளோ ஃபினிஷிங்காக இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நெக்லைனில் இருந்து ஸ்லீவில் இருந்து ஹிப் சைட் வரைக்கும் ஃபுல் ஃபினிஷிங் வந்து நமக்கு நீட்டாகவும் அழகாகவும் வந்திருக்கு. இந்த லைன் வந்து நம்ம சைடில் போட்டு வெட்டினதுனால நமக்கு க்ராஸாக வந்து வருது. ஃப்ரெண்ட்ஸ், இதை மாதிரி ஸ்டிச் பண்ணி போட்டு பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.